கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் முன்னுரை. விவிலியத்தில் கிறிஸ்தியல் விளக்கம் மிகுதியாய் கொண்ட நூல் கொலோசையர் திருமுகமாகும். கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்துவர்களாக வாழ இயலாது என இத்திருமுகம் வலியுறுத்தி கூறுகிறது. ஆசிரியர் இத்திருமுகத்திலேயே பவுல்தான் இதன் ஆசிரியர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 19 நூற்றாண்டு வரை இதனை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அண்மை காலத்தில் இத்திருமுகத்தில் பயன்படுத்தப்படும் சொற்கள், மொழிநடை, இறையியல் கருத்துகள் அடிப்படையில் இதனை பவுலே நேரடியாக எழுதியிருக்க மாட்டார் என்னும் கருத்து வலுப்பெற்று வருகிறது. அவரது கண்ணோட்டத்தில் மாறிவிட்ட காலகட்டத்திற்கும் சிக்கல்களுக்கும் ஏற்ப அவரது பெயரில் பவுலின் சீடர் ஒருவர் இதனை எழுதியிருக்க வேண்டும் என பல அறிஞர்கள் கருதுகின்றனர். சூழலும் நோக்கமும். சின்ன ஆசியாவிலிருந்த கொலசி நகரத்தில் பவுல் நேரடியாக நற்செய்தி பணி ஆற்றவில்லை. ஆனால் எபேசு நகரில் அவர் தங்கியிருந்த போது எப்பைப்பிரா மூலமாக கொலசையில் நற்செய்தி அறிவித்தார். இந்நகரில் ஞான உணர்வு கொள்கையின் தொடக்க வடிவமும் யூத சிந்தனைகளும் இணைந்த சில கொள்கைகள் பரவி கிடந்தன. சடங்கு விதிகளுக்கு முக்கியத்துவம் தருதல், உடல் ஒருத்தல், வானதூதர் வழிபாடு, மனித ஞானத்திலும் மரபிலும் மிகுந்த நம்பிக்கை வைத்தல் போன்றவை இக்கொள்கையில் விரவி கிடந்தன. இந்நிலையை கண்டித்து கிறிஸ்து உண்மையை நிலைத்த இத்திருமுகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். சிறையிலிருந்து எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருப்பதால் இது சிறைக்குட மடல்கள் ஒன்றாக கருதப்பட்டது. கிபி 70 முதல் 80 ஆண்டுகளில் இது எழுதப்பட்டிருக்கலாம். உள்ளடக்கம்: கொலசையிலிருந்த போலி போதகர்களின் தவறான கொள்கைகளை கண்டிப்பதற்காக இத்திருமுக ஆசிரியர் கிறிஸ்துவை கடவுள் சாயல் என்கிறார். அவர் அனைத்தையும் படைத்தவர் என்கிறார். அனைத்துக்கும் முந்திய அவர் அனைத்தையும் நிலைக்கு செய்பவர் என்கிறார். இத்திருமுகத்தின்படி கிறிஸ்து திருச்சபையின் தலைவர். இறந்து உயிர்த்தெழுந்தொருள் தலைப்பேறு. கடவுளின் தன்மையை மனித உருவில் நிறைவாய் கொண்டவர். கடவுளோடு நம்மை மீண்டும் ஒப்புரவாக்குபவர். முதற் பகுதியில் கிறிஸ்தின் தன்மையை எடுத்துக்காட்டிய திருமுக ஆசிரியர் இரண்டாம் பகுதியில் இப்போதனை கிறிஸ்துவர்களின் வாழ்வில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என விளக்குகிறார். கிறிஸ்துவர்கள் பழைய இயல்பை களைந்து புதிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்விலும் தொழிலிலும் பொது வாழ்விலும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்துகிறார். இறுதியில் திக்குக்கு என்பவருக்கு நன்றி கூறி நண்பர்களுக்கு வாழ்த்து கூறுகிறார். அமைப்பு: 1. முன்னுரை. வாழ்த்தும் நன்றியும் அன்றாட்டும். 2. கிறிஸ்துவின் மேன்மை. 3. போலி போதகர்களுக்கு எதிரான எச்சரிக்கை. 4. கிறிஸ்துவ வாழ்வு. 5. முடிவுரை.